திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பிஜேபி சார்பில் நல உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டன. வடகிழக்கு பருவமழை தீவிரத்தால் பூண்டி புழல் ஏரிகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட ஏரிநீர் ஊருக்குள் புகுந்ததால் மணலி மாத்தூர் பகுதி மக்கள் கடும் பாதிப்படைந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிஜேபி சார்பில் பால் முட்டை அரிசி போர்வை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் இன்று வழங்கப்பட்டன. பிஜேபி மாநில துணைத்தலைவர் சக்கரவர்த்தி தலைமையில் இந்த அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணைகளிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதையாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திற்பரப்பு அருவியை தண்ணீர் மூழ்கடித்து செல்கிறது. தடுப்பு வேலி நீச்சல் குளம் மூழ்கி கல்மண்டபத்தின் பாதியளவு தண்ணீர் செல்கிறது. குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆற்றின் அருகே செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பருவமழை மற்றும் தொடர் மழையால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மாரச்சந்திரம் தடுப்பணை நிரம்பியது. வறண்ட நிலையில் இருந்த 50 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மாரச்சந்திரம் தடுப்பணை நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிறு ஓடைகள் மூலம் உருவாகும் மார்க்கண்டேயன் நதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தீர்த்தம் பாலனப்பள்ளி சிக்கிரிப்பள்ளி வழியாக மாரச்சந்திரம் வந்தடைகிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆற்றில் தண்ணீர் ஓடுவது குறிப்பிடத்தக்கது. ஆசாதிகா அம்ருத் மகா உற்சவத்தின் தொடர்ச்சியாக அகில இந்திய வானொலி இளைஞர்களுக்காக புதிய நிகழ்ச்சிகளை அடுத்த 52 வாரங்களுக்கு ஒளிபரப்ப உள்ளது. அந்தந்த பகுதிகளில் உள்ள உள்ளூர் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கடந்த 75 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள சாதனைகள் குறித்து கலந்துரையாடுவார்கள். நாட்டில் உள்ள 167 வானொலி நிலையங்கள் மூலம் 1000-க்கும் அதிகமான கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 20,000 மாணவர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களில் தங்கப்பத்திர விற்பனை இன்று முதல் தொடங்கியுள்ளது. மத்திய அரசு தங்கப்பத்திர திட்டத்தை ரிசர்வ் வங்கி மூலமாக வெளியிடுகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களில் இன்று முதல் வரும் டிசம்பர் 3 வரை தங்கப்பத்திர விற்பனை நடைபெறுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,791 ரூபாயாகும். சென்னை மத்திய கோட்டத்தில் உள்ள தியாகராய நகர் தபால் நிலையத்திலும் மயிலாப்பூர் தபால் நிலையத்திலும் மேலும் 22 துணை தபால் நிலையங்களிலும் தங்கப்பத்திர விற்பனை நடைபெற்று வருகிறது.